ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிற யூனிட்லேருந்து மனித உரிமை பிரச்சனைகள், ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன டாபிக் தான், அதே மாதிரி ஈஸியாக நம்மளால் கவர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான், சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்க்கிள் தான், ஒரு குறிப்பிட்ட பகுதி தான், அதுலேருந்து தான் திருப்பி திருப்பி கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஈஸியாக நம்மளால் முடிச்சிட முடியும். இதுக்கு அடுத்து வர இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன டாபிக் தான். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்டார்டிங் சோஷியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த 7-8 டாபிக் தான் மெயினான டாபிக். அதுக்கப்புறம் எல்லாமே குட்டி குட்டியான டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒன்பது வேணால் பார்க்கலாம். 2013 குரூப் 1 எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். மனித உரிமைகள் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க, 3 marks. ஸோ ஒன்றும் இல்லை, அதோடைய டெஃபினேஷன், அதோடைய வரையறை தான் கேட்டிருக்காங்க, டிஃபைன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனித உரிமைகளுடைய வரையறை தெளிவாக நோட் பண்ணி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்தியாவினுடைய தேசிய மனித உரிமை கமிஷன் அதனுடைய அரசியலமைப்பு செயல் பங்கினை வந்து தெரிவு செய்ய அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் தெளிவாக எழுதினீங்களே முடிஞ்சு போச்சு. செயல் பங்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதோடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தான், சரிங்களா? ஸோ அப்போ செயல்பாடு மட்டும் எழுதக்கூடாது, அதனுடைய அமைப்பு என்ன, அது எப்படி தோற்றுவிச்சாங்க, அதோடைய அமைப்பு என்ன, அதில் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதி செயல்பாடுகளை பற்றி டீட்டெயில்டாக எழுதணும், சரிங்களா? அப்படி எதுனா முடிஞ்சு போச்சு. இது ஒரு 15 marks கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 2016 குரூப் 1 எக்ஸாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி தான் கேட்டிருக்காங்க, 3 marks கேட்டிருக்காங்க. ஆனால் அதனுடைய அந்த ஒரு தொகுப்பு கேட்டிருக்காங்க, காம்போசிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. தொகுப்புனா வந்து அந்த கமிஷன் வந்து எதை உள்ளடக்கியது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம், சரிங்களா? அதில் என்ன இருக்கும், அதோட உறுப்பினர்கள் வந்து யார், ஒரு தலைவர், எத்தனை உறுப்பினர் இருப்பாங்க, அவங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, அந்த இது எப்படியோ அதை பற்றி மட்டும் எழுதினாலே போதுமானது. இருந்தாலும் அதோடைய டேட்டாவாக வந்து எப்படி எந்த அந்த ஆணை வந்து எப்போ தொற்று வைத்தாங்களோ அந்த இயரை போட்டுட்டு அதில் இதெல்லாம் உள்ளடக்கியது அப்படிங்கிறது எழுதணும்னா வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு, 2017 குரூப் 1 எக்ஸாம் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பன்னாட்டு நிறுவனத்தின் மனித உரிமைக்கான பொது உறுதிமொழியின், அதாவது வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, நோக்கங்களை விளக்கி இந்தியாவின் மனித உரிமைக்காக நடைமுறை ஆலோசனைகளை வழங்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா, பன்னாட்டு நிறுவனம்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து அந்த யூஎன் இருக்கு இல்லையா, யுனைடெட் நேஷனல் ஐநா சபை. ஸோ அதனுடைய மனித உரிமைக்கான பொது உறுதிமொழி, பொது உறுதிமொழினா ஒன்றும் இல்லை, அதோடைய ஒரு பேரறிக்கை, மனித உரிமைகளுக்கான ஒரு பேரறிக்கை அப்படிங்கிறது வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து உறுதிமொழி மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனித உரிமைனாலே ஃபஸ்ட்டு அதை பற்றி 1948 டிசம்பர் 10 வந்து மனித உரிமைகளுக்கான ஒரு பேரறிக்கை ஐநா கொண்டு வந்தாங்க, சரிங்களா? அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ அப்போ அதை பற்றி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு ஆலோசனை என்ன, மனித உரிமைகளை கரெக்டாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து கேட்குறாங்க, சரிங்களா? எப்பயுமே ரெண்டு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, ஒன்று கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க ஒரு விஷயத்தை வந்து மாற்றுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி, ரெண்டாவது நம்ம என்ன பண்ணலாம், அதாவது ஜென்ரலாக நம்ம சொல்கிற மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ரெண்டாவதாக கேட்கிறது தான் இதில் பகுதியாக கேட்டிருக்காங்க. 15 marks க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யூஎன்னுடைய அந்த மனித உரிமைக்கான பேரறிக்கையை பற்றி எழுதிட்டு, அப்புறம் ஜென்ரலாக மனித உரிமைகளை இந்தியாவில் வந்து மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எழுதணும்னா வேலை முடிஞ்சு. ஸோ அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஓரியன்டாக அப்போ யூஎனை பற்றி அந்த பேரறிக்கையை பற்றி தெளிவாக நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வந்து ஜென்ரலாக இந்தியாவில் எப்படி மனித உரிமைகளை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, 2017 குரூப் 1 எக்ஸாம் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2016 குரூப் 2 எக்ஸாம் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மனித உரிமைகள் பிரச்சனை தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பினுடைய பங்கு பணியினை ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் யுனெஸ்கோ இருக்கு இல்லையா, யுனெஸ்கோனுடைய அந்த ரிலேஷன் வந்து இதில் அதில் ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ சம்மந்தமாக என்ன, அதோடைய பங்கு வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஒரு 15 marks கேட்டிருக்காங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ பற்றி எழுதலாம். எழுதிட்டு யுனெஸ்கோ இருக்கு இல்லையா, யுனெஸ்கோ எந்த அளவுக்கு பங்காற்றி இருக்குது அப்படிங்கிறது எழுதலாம். அப்போ யுனெஸ்கோவை பற்றின அது ஹியூமன் ரைட்ஸ் பாயிண்ட்டை பற்றின யுனெஸ்கோவோட பாயிண்ட்ஸும் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, 2019 குரூப் 2 எக்ஸாம் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமது சமுதாயத்தில் உள்ள மனித உரிமை மீறல்களுக்கான உதாரணங்களில் எதனும் ஒன்றனே கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஏதாவது 3 examples என்னென்ன இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மனித உரிமை மீறல்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? மனித உரிமை மீறல்கள்லாம் என்ன, அது கூடவே வந்து எதெல்லாம் மனித உரிமை மீறல்கள் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈஸியாக நமக்கு வந்து எழுதணும்னா 2-3 points எழுதலாம், இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் மனித உரிமை மீறல்கள் அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஒரு பாயிண்ட், அதற்கான வகைகள் வந்து நம்மகிட்ட தெளிவாக இருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, 2009 குரூப் 1 எக்ஸாம் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவின் மனித உரிமைகளை நிலைநாட்ட தேவையான தீர்வுகளை விவரிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன்ஸ், இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த 15 marks ரெண்டாவது பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து இதற்கான ஆன்சருமே கூட, அந்த தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, 2011 குரூப் 1 எக்ஸாம் எந்தெந்த உரிமைகள் மனித உரிமைகளில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மனித உரிமைகள் இருக்கிறதுலாம் எதெல்லாம் மனித உரிமைகள் அப்படிங்கிறதுக்கான அந்த பாயிண்ட், அதே தான் மேலே பார்த்த மாதிரி, எதெல்லாம் மனித உரிமை மீறல்கள் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எதெல்லாம் மனித உரிமைகள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டும் நமக்கு தெளிவாக தெரியும், சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1976 எவை குற்றமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 1976 குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது என்ன, அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதுமானது.
நெக்ஸ்ட்டு 2018 அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இந்த எக்ஸாம்பில் ஒரு 3 மார்க் கேட்டிருக்காங்க. என்னென்ன உரிமைகள் மனித உரிமைகளில் உள்ளடக்கியது, மேலே பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த உரிமைகள் மனித உரிமைகளில் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது, அதே தான் திருப்பி ரிப்பீட்டாக இருக்குது. இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரே பகுதி தான் திருப்பி திருப்பி கேள்வி வந்துகிட்டே இருக்குது. சிம்பிள், ஒன்றுமே இல்லை. எப்படி இதில் படிக்கணும், எந்தெந்த பாயிண்ட்டை மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். மனித உரிமைகள் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் மனித உரிமைகள்னால் என்ன அப்படிங்கிற அந்த வரையறை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் மனித உரிமைகள் அப்படிங்கிறதுலையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனித உரிமைகள்லாம் என்னங்கிற வரையறை, எதெல்லாம் மனித உரிமைகள் அப்படிங்கிறது, அண்ட் எதெல்லாம் மனித உரிமை மீறல்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு பகுதியும் வந்து டிஃபரன்ட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதற்கு அடுத்தது வந்து இந்த மனித உரிமைகள் பற்றின ஐநா இருக்கு இல்லையா, ஐநாவுடைய அந்த பேரறிக்கையை பற்றி, அதை பற்றின டீட்டெயில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களுடைய அந்த பேரறிக்கை அந்த நோக்கம் என்ன அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது இந்தியாவில் மனித உரிமைகளுக்காக என்ன ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த ஆணையத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோடைய அமைப்பு என்ன, அதோடைய பணிகள் என்ன, செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது, மாநில அளவிலையும் இருக்குது, சரிங்களா. அப்போ ரெண்டுமே அந்த டிஃபரன்ஷியேஷன் பண்ணி நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் மெயின், இதுதான் திருப்பி திருப்பி நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஓகேங்களா. தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன நோட் பண்ணி படிச்சிக்கலாம் அப்படின்னா வந்து மனித உரிமைகளுக்கான ஆணையம் அப்படிங்கிறத பார்த்துட்டோமா. ஸோ அதே மாதிரி மனித உரிமைகளுக்கான நீதிமன்றம் அப்படிங்கிறது இருக்குது, மாவட்ட அளவில் இருக்குது, சரிங்களா. அந்த நீதிமன்றத்தை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக சில சட்டங்கள் வந்து ஏற்றிருக்காங்க. அந்த சட்டங்கள் சில சட்டங்கள் தான் இருக்கும், ஒரு 4-5 சட்டங்கள் தான் இருக்கும். அந்த சட்டங்கள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். வந்து ரொம்ப சின்ன டாபிக், ஈஸியாக நம்மளால் மார்க் பண்ண முடியும், ஈஸியாக அந்த டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும், சரிங்களா. இதை தாண்டி தான் நீங்கள் பெருசாக படிக்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு தேவைப்படாது, சரிங்களா. ரைட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஈஸியாக இந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 4 பேஜ் 5 பேஜ் அவ்வளோதான் இதுக்கான கண்டென்ட் மேக்ஸிமம் போனாலே சொல்கிறேன். அவ்வளோதான், அதுக்குள்ளே இந்த டாபிக் அப்படிங்கிறது ஈஸியாக முடிச்சலாம், சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.